இந்த விற்பனை பதிவு, விற்பனை வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அதை நான் சொல்கிறேன். விற்பனையில் விற்பனை வந்து ஃபஸ்ட்டு விளைஞ்ச உடனே நான் வந்து காய் எங்கடா எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன். எங்கடா கொடுக்கலாம், சரி நம்மளே போட்டு விற்கலாமா, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுமே, நிறைய நேரம் வேஸ்ட் ஆகுமே, நமக்கு வேறு வேலைகள்லாம் நிறையா இருக்குது, இதையே பண்ணலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் சரி நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துடலாம், ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்துடலாம், மொத்த வியாபாரிகிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 கிலோ பேர்க்கங்கா, ஒரு 20 கிலோ சுரக்கா இருக்கும் எடுத்துக்கிட்டு போனேன். அந்த வியாபாரிக்கிட்ட போன உடனே அடி மாட்டு விலைக்கு கேட்குறோம், அதாவது நம்ம கோயம்பேடு மார்க்கெட்லேயே பரவாயில்ல நல்ல ரேட்டு தான் கேட்பானுங்க பிறகு வியாபாரிங்க. இங்கே சிங்கப்பெருமாள் கோயிலில் தான் நான் போயிருந்தேன், பக்கத்தில் ஒரு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு பெரிய கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய நகரம் தான் நம்ம சிங்கப்பெருமாள் கோயில். அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போய் விலையை விலை கேட்குறது பீர்க்கங்கா 10 ரூபா கொடுத்தா கூட இல்லைனா எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் சுரக்கா கிலோ 5 ரூபா கொடுத்தா கொடுங்க, விருப்பம் தான் கொடுங்க இல்லைனா எடுத்துருப்போங்கன்னு சொல்லிட்டான். அன்றைக்கி ரேட்டுக்கு கஸ்டமருக்கு விற்ற ரேட் வந்து கிலோ 40 ரூபா அன்றைக்கி பீர்க்கங்கா, சுரக்கா கிலோ 32 ரூபா அன்றைக்கி கொடுத்தான். ஆனால் என்கிட்ட கேட்டது 10 ரூபா, சுரக்கா வந்து 5 ரூபா. எப்படி பார்த்தாலும் 4 மடங்கு அதிகமாக லாபம் வச்சு வைக்கிறான். அவன் தண்ணி பாய்ச்சறதில், அவன் பயிர் களை குத்துறதில், உரம் போடுறதில், அவன் அறுவடை பண்ணுறதில், அவன் கொண்டு போய் வைக்கிறதுல இவ்வளவு வேலைகளும் செஞ்சு அவன் ஒரு இடத்துல நின்று கை மாத்திரை விடுறது மட்டும் அவ்வளவு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இப்படியே சொன்னேன், நான் தூக்கி குப்பையில் கூட்டிகிட்டு கூட போகண்டா, வந்துட்டு தரம்பாடனா சொல்லிட்டு அப்படியே வந்தேன் நான் சிங்கப்பூர் கோயிலில். உடனே நேராக எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுடைய முட்டை கடை வந்து ஊர பக்கத்தில் இருக்குது. ஒரு பேனரை வந்து விரித்து போட்டேன், காய்கறிகளை தூக்கி வச்சேன். கஸ்டமர் வந்தாங்க, அக்கா எங்கள் பண்ணையில் விளைஞ்ச காய், நீங்கள் கடையில் வாங்குற ரேட்டை விட பாதி ரேட்டு கம்மி, விவசாயி நாங்கள் நேரடியாக கொண்டு வந்து கொடுக்குறோங்க்கா அப்படின்னு வர ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் சொன்னோம். வந்த கஸ்டமர் அத்தனை பேரும் அப்படியே அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. 40 கிலோ 50 கிலோ 1 மணி நேரத்தில் காலியாகிச்சு எனக்கு. நம்ம கடை முன்னாடி போட்டோம் இல்லை, 1 லிட்டர் வாட்டர் கணக்கு 20 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். அதே பால் லிட்ரு 20 ரூபாய்க்கு எங்கள் அம்மா ஊரில் ஸ்டோரில் ஊற்றிருக்காங்க. தண்ணியும் பாலும் ஒன்றா, பூமியிலிருந்து எடுக்கிற தண்ணியை ஒரு பாட்டிலில், பாட்டிலோட விலை 50 பைசா, 1 ரூபா தான் அந்த பாட்டிலோட விலை, மூடியோட விலை 30 பைசா, அதில் ஒற்ற ஸ்டிக்கரோட விலை 50 பைசா, மொத்தமாக 2 ரூபா தான். அப்போது சும்மா கிடக்கிற தண்ணியை எடுத்து 2 ரூபா பாட்டிலில் அடித்து 20 ரூபான்னு விற்கிறான். நான் மாட்டுக்கு வந்து தவிடு போட்டு, புண்ணாக்கு போட்டு, பருதி ஓட்டை போட்டு, அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு, சென ஊசி போட்டு, அது தீவன பயிர் அறுத்து போட்டு, வைக்கோல் விலைக்கு வாங்கி போட்டு, இவ்வளோத்தையும் போட்டு, என்னுடைய உழைப்பை போட்டு, ஆளை போட்டு, சாணியை வாரி, சாணியை குப்பையை கூட்டி, இவ்வளோத்தையும் வேலையை செஞ்சு அதுலேருந்து கறக்கிற பால் நான் 20 ரூபாய்க்கு கொடுத்தேன். எனக்கு வயிறு எரியுமே எரியாதா? அப்போ இந்த விலைவாசியெல்லாம் எவன் நிர்ணயிக்கிறது, எவன் தின்றது, எவன் உழைக்கிறது, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இது மக்களுக்கு பெரும்பாலும் புரியறதில்ல. 1 ரூபா பால் விளையாத்தினாக்க அவங்க பால் விளையத்துறாங்க, இவன் ஆட்சியில் வந்தோடனே பால் விலை ஏறிடுச்சு அப்படின்ற ஒரு தாட்டுக்கு மக்கள் போயிடுறாங்க. மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும், விவசாயிகளுடைய பார்வையிலிருந்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான், இவ்வளோ தூரம் போடுறான், இந்த பால் வரும்போது எப்படி வருதுன்னு. முடிந்த வரைக்கும் நான் வந்து மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்க, உங்களுடைய பொருட்களை ரோட்டோர கடைகளில் யாராவது பாயை போட்டு அல்லது ஒரு கோணிப்பையை கிழித்து போட்டு விற்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட தயங்காமல் வாங்குங்க, அவங்க சொல்கிற ரேட்டை வாங்குங்க. அவர்கள்ட்ட ஒளிவு மறைவு இருக்காது. அவர்கள்ட்ட வந்து நாளைக்கு விளைஞ்ச, இன்றைக்கி ஒரு 2-4 நாளைக்கு விளைஞ்ச பொருள் கொண்டு வந்து வச்சுட்டு அம்மா இன்றைக்கி வேறு அடுத்தது அப்படின்னு போய் சொல்ல மாட்டான். அவங்ககிட்ட பெரிய பெரிய லைட்டு கிடையாது, பெரிய வாடகை ரூம் கிடையாது, அவனால் ஏசி போட முடியாது. ஆனால் தன்னுடைய பொருளை தரமாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சந்தைப்படுத்த முடியும். அவன்கிட்ட விலை பேரம் பேசாதீங்க. இந்த பேரம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு என்னோடய பீர்க்கங்கா சொல்கிற மாதிரிங்க, பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிலோ 60 ரூபாய்க்கு அழகாக அந்த நியூஸ் பேப்பரை சுற்றி ஒரு கிலோவை வச்சு, ஏன்னா அந்த சொத்தைகள் அந்த காயோட மடிப்பெல்லாம் தெரியக்கூடாது, பிஞ்சு முத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நியூஸ் பேப்பரில் சுற்றி ரப்பர் பேண்டை போட்டு 1 கிலோ பீர்க்கங்கா 60 ரூபாய்க்கு விற்றான். நான் அன்றைக்கி 20 ரூபாய்க்கு விற்றேன். நான் ரோட்டில் 20 ரூபாய்க்கு நான் விற்றேன், 60 ரூபாய்க்கு அவன் விற்கிறான். அப்போ மக்கள் வந்து அங்கே போயிட்டு அவன் என்னப்பா ஏதுப்பா அப்படின்னு வந்து கேள்வி கேட்காம பொத்திக்கிட்டு வாங்கிட்டு வராங்க 60 ரூபாய்க்கு விற்கிறத கிலோவை. அது தரமற்ற ஒரு பீர்க்கங்காயை நான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து அறுத்த காம்பு கூட காட்டுறேன் பாருங்கள், அறுத்த காயம் இருந்து. ஆனால் அந்த பீர்க்கங்காய்க்கு வந்து நீங்கள் விலை பேசுகிறீங்க, தம்பி என்னப்பா இப்படி கொடுக்குறீங்க, ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறீங்கன்னா அப்புறம் யார் மாறணும்? உங்களுடைய புத்தி முதல்ல மாறணும். அவன் ரோட்டில் விற்கிறான்னாக்க அவனால் விற்க தெரியாமல் விற்கல, அவன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்கிறான். நீ வந்து 20 ரூபாய்க்கு பேரம் பேசிட்டு வாங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் இருக்கிற விவசாயலாம் விவசாயத்தை மூடிட்டு போயிடுவான், எல்லாத்தையும் விற்றுட்டு போயிடுவான். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கிலோ பேருங்க வந்து 200 ரூபாய்க்கு விற்கும். அன்றைக்கி தெரியும் இந்த ரோட்டு கடையோரத்தில் 10 ரூபா 20 ரூபாய்க்கு விற்றவனோட வழி அன்றைக்கி தெரியும் உங்களுக்கு, அந்த விலை கொடுத்து வாங்கும்போது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, முடிந்த வரைக்கும் உங்கள் விவசாய விளைபொருட்களை விவசாயிகள்கிட்ட வாங்குங்க. அவர்கள் நேரடியாக விற்கிறாங்கன்னாக்கா அவங்கள்ட்ட பேரம் பேசாதீங்க.
பொருட்கள் தரமாக இருந்தால் வாங்குங்க, தரம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வேறு எங்கேயாவது கூட போய் வாங்கிக்கலாம். விவசாயிகளோட வழிகளை புரிஞ்சிக்கங்க.